ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஸ்மாஷ் பேஷன்ஸ் நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோவில் இப்போ தான் வரேன். நான் கொஞ்ச நாளாக வீடியோவும் ஒன்றும் போடுறதும் இல்லை. அதுக்கு அது ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அதாவது நான் ஒரு ரெஸ்டோ வருஷம் ரேடியோ ஒன்று போட்டிருந்தேன், அது கூட இப்போ அதை ட்ராப் பண்ணுறது ப்ராஜெக்டாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி புதுசாக இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த யூடியூப் சம்மந்தப்பட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதெல்லாம் அதை இப்போ சொல்ல முடியாது. அதான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வேலை முடிஞ்சாலும் அதுக்குள்ளே முடியுமா கிடக்கு, எல்லாம் கிடைக்குது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நாளும் வீட்டிலே தான் இருக்குது. நானும் முடிஞ்சளவுக்கு பே பண்ண வச்சுருக்கேன், ஒன்றே ஒன்று கிடைக்கல. அது மட்டும் கிடைக்கும் பார்த்தா அதுலேயும் இந்த ப்ராஜெக்ட் புதுசாக ஒன்று வந்துட்டு அதனால தான் நான் அந்த ப்ராஜெக்ட் விட்டேன். அடுத்து புரிஞ்சுருங்க, அடுத்து இது நம்ம இது அது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா பேப்பர் ட்ராக். அதாவது பின்னாடி ஒரு ட்ரெய்லரை காண எழுதிப்பீங்க. இதை நான் அளவு மொத்தமாக குறைச்சிட்டேன். இப்போ அதோட தனியாக வீடியோ இருக்கேன், இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் கண்டிஷன், எங்களோட முழு ட்ரக்கோட கண்டிஷன். இதை எப்படி நான் மாடிஃபை பண்ண போகிறேன் எனக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இது இன்னும் கட்டையாக்கி நான் மொத்தத்தில் 6 டயர் வச்சு ஓட்டாங்கலாம் இருக்கேன். அதை 2 டயர் ரிடியூஸ் பண்ணி 4 டயரை வச்சு ஓட்டாமல் பார்க்கேன். அதை எப்படியோ நான் இப்போ முடிச்சிடலாம் பார்க்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே இருக்குது, இது எனக்கு சரி பண்ணல. அதாவது வேலையை வேறு பக்கமாக முடிச்சிடலாம் நினச்சி இப்படி ஆணிக்க போகிறேன் இந்த வேலையை. இப்போ நான் ஆணிக்குவேன். இப்போ எல்லாத்தையும் இதை பார்த்துருப்பீங்க. இந்த பேப்பர் கொஞ்சம் கஷ்டம்னா, அதாவது பின்னாடி ட்ரெய்லர் மட்டும் கொஞ்சம் தூக்கி விட்டேன். பின்னாடி ட்ரெய்லர் தூக்கினா கொஞ்சம் வெயிட் கம்மியாகிடுச்சு. மொத்தம் இதுக்கு 6 டயர் வைக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். 6 டயர் வச்சா ஒரு செலவு கொஞ்சம் இருக்கிறோம் எனக்கு. அதனால் இதை கொஞ்சம் பாதியாக வெட்டி, அதாவது உதாரணம் சொல்கிறேன், இங்கே அதாவது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, இந்த சைடு இங்கே வரைக்கும் இருக்கும். அதாவது ரெண்டு வரைக்கும் நிற்கும், பாதியெல்லாம் கேப் இருக்காது. அதனால் நான் இதை மொத்தமாக குறைச்சிட்டேன். ட்ரெயினை மட்டும் கட்டி விட்டு இதை மட்டும் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டில் அதே தான், அதே அளவு தான். இதை மட்டும் கொஞ்சம் உள்ளாக்கில் விட்டுருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கம்மியாகவே தெரியுது. அதை கொஞ்ச நாள் இந்த வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டேன். ஆனால் டயருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பரவாயில்ல. அது டயர் கிடைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை பொறுமையாக முடிக்கலாம் நினச்சி கூட ஓட வைக்கலாம் நினச்சிட்டு ஓடவும் ஓட வைக்கணுமா தெரியல. ஏன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல. டுவல் செட் மோட்டர் வச்சு பண்ணலாம் நினச்சி டுவல் செட் மோட்டரை கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. சரி, 6-volt மோட்டர் வச்சு பண்ணலாம் நினச்சி ஒரு மோட்டர் கூட சந்தேகம் வருது எனக்கு. வேற என்ன பேசாத எனக்கு சரியாக தெரியல. இந்த பேப்பர் ட்ரக்கு மொத்தம் ஒரு 5-6 மாதம் ஆகிடுச்சு. இந்த பேப்பர் ட்ரக் செஞ்சு வீட்டை சும்மா தான் இருக்குது. நானே இதை பார்த்துக்கிட்டுருக்கேன். இதை முழுசாக முடிச்சதுன்னு பார்க்கேன். இதை முழுசாக ஓடாக்கணுமே தெரியல. ஜூல் ஷாப் மோட்டர் ரேட் அதிகமாக இருக்கிறனால இப்போ வேண்டாம் நினச்சிருக்கேன். கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தும் விட்டேன். வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு எனக்கு. அடுத்து என்னென்னா, நான் என்னோடய ஃப்ரெண்டோட சேனலில் லைவில் வந்திருந்தேன். இந்த வீடியோ லிங்கோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். என் ஃப்ரெண்டோட சேனலில் லைவில் வந்தேன். அது என் சேனலில் வீடியோ போடவே இல்லை எதுவுமே. அது அவனுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சா அதனால தான். ஏன்னா அவன் புதுசாக ஒரு சேனல் அனுப்பிச்சுக்கிறதா அதை வந்தேன். அந்த வீடியோ அந்த லைவ் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே நம்ம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, என் சேனலுக்கும் விட்டு கொடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு எனக்கு அப்படியே கடைசி டேபிள் லேம்ப் அது டேபிள் லேம்ப் அடிக்கடி தெரியுது எனக்கு. அது ஒரிஜினல் பேர் டேபிள் லைட். இப்போ அதை கூட மாடிஃபை பண்ண தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா லைட் ஒழுங்காக சரியாக எரியும் எனக்கு. அதனால தான் மொத்தம் பார்த்து கொண்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து நிறைய விஷயம் செய்ய தான் நினச்சிட்டுருக்கேன். அதாவது நான் வந்து போர்டு செஞ்சுருந்தேன். ஒரு மினி போட் மாதிரி வாட்டர் பாட்டில் போட்டு அந்த வீடியோவும் கீழே ஸ்கிரீன்ஷாட் பாக்ஸாக இருக்கேன், வீடியோவில் பாருங்க. ஆனால் அந்த வீடியோ கூட கொஞ்சம் மொக்கையாக போயிட்டு எனக்கு. ஏன்னா கடைசி எண்டிங்கில் மட்டும் கொஞ்சம் வீடியோ ஒழுங்காக போகாமல் எனக்கு அந்த போர்டு கூட கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு நிறையது. அதை பார்த்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ரிமூவ் பண்ணுறதும் கொஞ்சம் வேலை பார்க்க முடியும். அதை நான் டிவி ரிமோட் கண்ட்ரோல் காரில் கொண்டு வரலாம் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது டிவி ரிமோட் கண்ட்ரோல் போட் டிவி ரிமோட் கண்ட்ரோல் கொஞ்சம் வரமானது சரி வரமானக்கு சொல்ல வரமானக்கு அதே கூட அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் வச்சுருக்கேன். அதுக்கு நிறைய பார்த்து செலவாகும்.
ஆனா அவ்வளவு பார்த்து செலவாகுது, சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் செலவாகும். அதான் ஒண்ணு இல்ல, அதையும் நான் ஒரு அதையும் வீடியோவா தனியா போட்டுருவேன். வேற என்ன சொல்ல தெரியல, வேற ஒண்ணு சொல்ல தெரியல. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டுறேன் உங்களுக்காக. என்ன வீடியோ போடுறத யோசிக்க, ஏன் வேணா வீடியோ போடுறத யோசிக்கிறதா இப்படி வச்சிருந்தேன். வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் சரி, அது பேச உடனே உங்களுக்கு எரிச்சலாயிரும். இப்போ பார்த்தா சேனலை பற்றி பேசிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும், எரிச்சலாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், எடுக்கிட்டு நம்ம வீடியோவில் பேசிகிட்டே இருக்காமல் அதான் இப்போ பார்த்தா அதை பற்றி பேசக்கூடாது. அடுத்து அந்த மாதிரி சேனலை பற்றி கொண்டு பேசுறது இல்லை. ஓகே, அடுத்த அடுத்த வீடியோவில் நிறைய பேசலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.